வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு ரயில் ஊழியர்கள் பதவி நீக்கம் என அமைச்சர் அறிவிப்பு போராட்டம் நிறைவுக்கு வந்ததாக ரயில் நிலைய அதிபர்களின் சங்கம் தெரிவிப்பு இலங்கையில் தனது நல்லாட்சி நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியமான வழிகளை எதிர்பார்க்கும் இந்தியா தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் வைத்திய அதிகாரிகள் மீதான முறைகேடு குற்றச்சாட்டுகள் அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் பதுங்கிய வைத்தியர்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ரயில் நிலைய அதிபர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக ரயில் நிலைய அதிபர்களின் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக கருதி உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகளை கோட்டாபி ராஜபக்ச பார்த்துக் கொண்டிருப்பார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சகித்துக் கொள்ள மாட்டார் என்றும் போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் கடுமையான தீர்மானங்களை எடுக்காவிடனின் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது எனவும் மக்களை பணி கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிய முடியாது என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை ரயில்வே பணி புறக்கணிப்பு இடம்பெற்ற இரண்டு தினங்களில் புகையிரத திணைக்களத்திற்கு இறக்குரிய பத்து கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சாதாரண நாளில் ரயில்வே துறையின் பயணிகளின் போக்குவரத்து டிக்கெட் வருமானம் நான்கு கோடி மட்டுமே என்றும் அந்த வருவாயோடு சரக்கு உள்ளிட்ட இதர வருவாயையும் சேர்த்தால் தினசரி வருமானம் சுமார் ஐந்து கோடி என்றும் அதிகாரி கூறினார் திணைக்களத்தின் தலையீட்டால் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் டிக்கெட் வழங்க தவறியதால் வேலைநிறுத்த நாட்களில் ஓடிய ரயில்களில் பயணம் செய்த பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணம் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் அதேநேரம் அவர்கள் பணிக்கு திரும்பினால் சேவையை விட்டு வெளியேறியதாக கருதி வழங்கப்பட்ட கடிதங்கள் திரும்ப பெறப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ரயில் நிலைய அதிபர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தனது நல்லாட்சி நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியமான வழிகளை இந்தியா எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொதுக்குறைகள் துறை பணியாளர் ஸ்ரீனிவாஸ் இதனை தெரிவித்துள்ளார் அவரின் தலைமையில் குழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி தொடக்கம் ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாள் விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்ததோடு இலங்கை சிவில் சேவைகள் அதிகாரிகளின் திறனை கட்டியெழுப்புவதற்கான இருதரப்பு ஒத்துழைப்புக்கான செயல்பாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தல் மற்றும் இந்தியாவின் நல்லாட்சி நடைமுறைகளை இலங்கையில் நடைமுறைப்படுத்த சாத்தியங்கள் குறித்தும் இந்த குழுவினர் ஆராய்ந்துள்ளனர் இலங்கையின் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்தா ஆகியோரை சந்தித்த குறித்த தூதுக்குழு ஜனாதிபதியின் செயலாளர் எஸ் பி மற்றும் பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்க ஆகியோரையும் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித பொதுக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஏழாம் நாள் அகழ்வு பணிகளின் நிறைவில் மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கூக்கு துடுவாய் மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஏழாம் நாள் செயல்பாடுகள் நேற்றைய முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்புகளின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் தலைமையிலான குழுவினரால் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழ்வாய்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது படி இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டாம் கட்ட பணிகளின் போது அந்த புதைக்குழியிலிருந்து நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இலக்க தகடுகள் துப்பாக்கிச் சின்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று மீட்கப்பட்ட மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் நாற்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது எனவும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் எனவும் இலங்கை வெளிவகாரத்தில் நேற்று அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியன குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிச்சயமாக நடைபெறும் என்பதை ஜனாதிபதி தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருந்தார் இதன் பிரகாரம் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் தேர்தல் செலவிலங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் தேர்தலை பின்போட வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது கடந்த இரண்டு வருடங்களில் இந்த நாட்டை வீழ்ச்சி பாதையில் இருந்து மீட்டெடுத்து ஜனாதிபதி மேற்கொண்டு வேலை திட்டங்களை மக்கள் நன்கு அறிவார்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தொடர்ந்தும் செயல்பட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் அலி தெரிவித்துள்ளார் இந்திய தூதரக தலைமை அதிகாரி ராம் மகேஷ் நீண்ட காலமாக இயங்காத நிலையில் காணப்படும் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலைக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் நீண்ட காலமாக இயங்காத நிலையில் காணப்படும் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையினை விரைவாக மீள இயங்க செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய தூதரக தலைமை அதிகாரியிடம் மக்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் குறித்த ஓட்டுத் தொழிற்சாலையினை மீள இயங்க செய்வதன் மூலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவும் இதன்போது மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த கண்காணிப்பு விஜயத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என் எம் கலந்து கொண்டிருந்தார் மாதங்கள் கடற்பரப்புக்குள் அத்துமொழி மேம்படியில் ஈடுபடும் இந்திய இழுவடி தொழிலாளர்களால் ஏற்பட்ட இழப்பீட்டை நிவர்த்தி செய்ய முடியவில்லை என வலிகாமம் தென்மேற்கு கடல் தொழிலாளர் சமாசத்தின் பொருளாளர் பெனடிக் நிர்மலா தெரிவித்துள்ளார் மாதகல் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவிலான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்த போது இந்தியாவின் அத்துமறைய இழுவைமடி தொழிலாளர்களால் எமது மீனவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இனர்களை அனுபவித்து வருகின்றனர் எமது மீனவர்களின் பல ஆயிரம் ரூபாய் பெறுமதியான வலைகள் தொடர்ச்சியாக அறுக்கப்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு மீனவருக்கும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தற்போதும் மாதங்கள் கடற்பரப்புக்குள் இந்தியாவின் அத்துமறிய இழுவைமடை தொழிலாளர்கள் மூன்று படகுகளில் வருகை தந்த நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எமது இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர்களின் வலைகளை அறுத்து நாசம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவது யார் என்றும் கேள்வி எழுப்பினார் ஒவ்வொரு மீனவரின் குடும்பமும் இந்திய அத்துமறிய இழுவை படகுகளால் கோடி ரூபாய்களை இழந்த நிலையில் பலரின் நகைகள் வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ளது எமது பிள்ளைகளின் மீன்பிடி வலைகளும் இந்திய அத்துமறிய இழுவைப் படகுகளால் அறுக்கப்பட்ட நிலையில் புதிய வாங்குவதற்காக எனது தாலியை வங்கியில் அடகு வைத்துள்ளேன் எனினும் தொடர்ச்சியாக இந்தியாவின் எழுவடி படகுகளில் அத்துமீறலால் எனது பிள்ளைகளின் வலைகளும் அறுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்திய அத்துமீறி எழுவைப் படகுகளை நமது கடற்பரப்புக்குள் நுழைய விடாமல் கடற்படையினர் அவர்களை தொடர்ச்சியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் சாவுகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான ராமநாதன் அர்சுனா தொடர்பான முக்கிய விஷயங்கள் நடந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் வைத்திய உயர் அதிகாரிகள் போதை மருந்து விற்றது பிணத்திற்கு பணம் வாங்கியது உட்பட பல திருக்கடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை ராமநாதன் அர்ஜுனா அம்பலப்படுத்தினார் அதில் தொடர்புடையவர்களின் பெயர்களையும் பகிரங்கப்படுத்தினார் கொழும்புக்கு வருமாறு அழைக்கப்பட்ட சுகாதார அமைச்சுக்கு நேரில் சென்று சாவுகச்சேரி மற்றும் யாழ் வைத்தியசாலைகளில் நடந்த பல விஷயங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு முன்வைத்த நிலையில் அவருக்கு இரண்டு தேர்வுகள் கொடுக்கப்பட்டன நீதிமன்றத்தை நாட போகின்றீர்களா சுகாதார அமைச்சுக்குள் குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணலாமா என்பதே அந்த இரு தீர்வுகளும் அது தொடர்பாக பேசுவதற்கு இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை பனிரெண்டாம் தேதி மீண்டும் சுகாதார அமைச்சுக்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளார் இதற்குள் தென்னிலங்கையில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பற்றிய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளதையும் அவர் தெரிந்து கொண்டார் அவரை கைது செய்வதை தடுப்பதற்காக சாமுகச்சேரி வைத்தியசாலையில் இரவு நேரத்தில் பொதுமக்கள் குவிந்தனர் என்பது தமிழர்களுக்கு தெரியும் ஆனால் சிங்கள ஊடகங்கள் அதை திரித்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து துரத்துவதற்காகவே மக்கள் குவிந்தனர் என்ற தகவல் வெளியிட்டனர் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு தகவல்தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் வைத்திய அதிகாரிகளாலும் கொழும்பில் உள்ள பாதுகாப்பு அமைச்சருக்கும் கூறப்பட்டது நேற்றிரவு கொழும்பு தொலைக்காட்சி நேரலையில் தோன்றிய வைத்தியர் ராமநாத நர்ச்சுனா மீண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் வைத்திய உயர் அதிகாரிகள் செய்ததாக கூறப்படும் முறைகேடுகளை அவர்களது பெயர்களுடன் பகிரங்கப்படுத்தினார் அவர் குற்றம் சுமத்திய தமிழ் வைத்திய உயர் அதிகாரிகள் அதற்கு என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக தொலைக்காட்சி நேரலையில் இருந்து அவர்களுக்கு பல தடவைகள் தொலைபேசி அழைப்பு விடுக்கப்பட்டது அப்போது வைத்திய ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சுமத்தப்பட்ட தமிழ் வைத்திய உயர் அதிகாரிகள் ஒருபோதும் தொலைபேசி இணைப்புக்கு வராமல் பதுங்கி விடுவார்கள் இருந்து பாருங்கள் என்று சவால் விடுத்திருந்தார் வைத்தியர் அர்ஜுனா சவால் விட்டதை போலவே பல தடவைகள் தொலைபேசி அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் வைத்திய உயர் அதிகாரிகள் யாரும் தொலைபேசி இணைப்புக்கு வராமல் விட்டனர் தமிழ் வைத்திய உயர் அதிகாரிகளில் ஒருவர் மட்டும் விஷயம் தெரியாமல் தொலைபேசி இணைப்புக்கு வந்துவிட்டு உடனேயே இணைப்பை துண்டித்து விட்டார்